So you're using the KEURIG mini machine for the first time and முதல் தரம் பாவிக்கிறீங்கண்டா என்ன செய்யணும்ண்டா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஹாட் வாட்டரை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளால் ஹாட் வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணி அதை விட்டால் கழுவுப்படும் ரைட். அதை வந்து செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்ண்டா பின்னுக்கு தண்ணியை நிரப்புங்க, ஒரு கப் தண்ணியை நிரப்பிட்டு க்யூரைக்கு டேர்ன் ஆன் பண்ணுங்க. பண்ணிவிட்டு இந்த இதை லிஃப்ட் பண்ணினீங்கண்டா சும்மா நார்மலாக கப் போடுற மாதிரி லிஃப்ட் பண்ணி போட்டு அந்த கேக்கை போடுற மாதிரி மெதுவாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இது பிளிங்க் பண்ணும். ரெண்டையும் சேர்த்தாமல் தின்னிங்கண்டா அப்படி ஒரு 2-3 செகண்ட் அமர்த்தி போட்டு விட்டிங்கண்டா என்ன செய்யணும்ண்டா ப்ரூ பண்ணும். அந்த வாட்டரை ஹீட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளால் வரும் க்யூரிக் மெஷினுக்கால் அந்த தண்ணி வந்து உங்களோட கப்பை ஃபில் பண்ணும். அதை ஊற்றுங்க என்னண்டா அது ஃபஸ்ட் டைம் என்ற வழியாக பிளாஸ்டிக்கு அல்லது எல்லாம் செய்கிற வழியாக கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்கும். அதை வந்து நாங்கள் ஊற்றினோம்ண்டா செடி வழியில் வார தண்ணியை வந்து சுடு தண்ணி வரும். ஸோ இப்போ உங்களுக்கு தனியை டீ அதுகளுக்கு வேணும் வந்தாலும் சுடு தண்ணி மேக் பண்ணலாம். இப்படி இது வந்து க்யூரிக் மினியில் வந்து அப்படி செய்யலாம், மினி ப்ளஸ் மினி வேறு மெஷினுகள்லையும் செய்யலாம். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் வந்து சுடு தண்ணியாக வரும். பயங்கர ஹாட் கவனம், கையை அதுக்குள்ளே வைக்கக்குள்ளே ஒடுக்கைக்குள்ளே கவனமாக எடுத்தீங்கண்டா சரி எடுத்து போட்டு அதை கொண்டு போய் அப்படி ஊற்றி விட்டோம்னா சரி. That's it. Hope this is useful. Please subscribe.